இன்னொன்று பண்ணுறேன், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் நான். கதையை சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன், அது இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாழ்வியல் முகாம் வந்தது நிறைவடைஞ்சிச்சின்னு அர்த்தம், முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அர்த்தம். ஒரு பையன் இருந்தான், எயித் ஊர்லேயும் நல்ல மார்க்கு, நல்லா படிப்பான், படிப்பில் ரொம்ப ஆர்வம், நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தான். நைன்த் வந்துட்டான், ஆள் பார்த்தனா பெரிய ஆள் ஆகிட்டான், லைட்டாக மீசெல்லாம் முளைச்சிச்சு. நைன்த்லேயே பார்த்தா ஆள் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்கான். அவன் படிக்கிறது கோ எஜுகேஷன் போகிறான். சில பிள்ளைங்க அவனை பார்த்து பேசி பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. இவனுக்கு சில தாட் நிறையா ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறான், எக்ஸாம் சமயம் வந்துருச்சு, புத்தகத்தை எடுத்து வச்சா படிப்பில் கவனம் போகிறதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்ககிட்ட பேசின கேர்ள்ஸ் பற்றி ஞாபகம் வருது, நாளைக்கு போனால் யார்கிட்ட பேச ஞாபகம் வருது, இதே தாட்டாக ஓடிக்கிட்டுருக்கு. இவனுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆனால் என்ன நினைக்கிறான், அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ இது அது மாதிரி அது பக்கம் போயிட்டால் நம்ம படிப்பு கெட்டு போயிருங்கிறது அவனுக்கு தெரியுது. நம்ம படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஆனால் தேவையில்லாத அந்த கேள் நாம வந்துட்டே இருக்கு, அதே மாதிரி தாட் வந்துட்டு இருக்கு. இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு உங்களுக்கு தெரியல, ரொம்ப சிரமப்படுறான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா, இது மாதிரி தாட்டே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறான். நம்ம வந்து கேள்கிட்ட பேசுகிற ஞாபகம் எனக்கு வரக்கூடாது, நம்ம அந்த நம்ம வந்து படிப்பை கவனம் செலுத்தணும். ரொம்ப தீவிரமாக வந்து சங்கற்பம் எடுத்துக்கிறான். சில சொல்கிறாங்க, எல்லாம் புக்கெல்லாம் போட்டிருக்கு, நீ எது நினைக்கிறியோ அதுவும் அவன் முயற்சி பண்ணு அப்படிங்கிறாங்க. இவன் வந்து எனக்கு கேள் பற்றி நினைக்கவே கூடாது, கேள் பற்றி நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேக்கிறான். ஆனால் புக் எடுத்து வச்சோன்னு அதுதான் ஞாபகம் வருது, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு போகிறான். கோயிலில் போயினோடனே சாமி கும்பிட்டு இருந்தாலும் திரும்பலாம், ஒரு சிலை அழகாக இருக்குது, அதை பார்த்தா அந்த கேள் ஞாபகம் வருது அவனுக்கு. எப்படி பண்ணாலும் அந்த கேள் ஞாபகத்துக்கு வெளியே வரவே முடியல அவனால். இது என்ன பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய், டே எக்ஸாம் வேறு நெருங்குது, என்னால் படிக்கவே முடியல, எப்போ தான் இதே ஞாபகம், இது சரி பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். டே இந்த ஒரு இடத்துல தியானம் சொல்லித்தராங்கடா, அங்கே போனால் சரியாகும் அப்படிங்கிறாங்க. சரி முதல்ல நான் போகணுண்டா, நான் படித்தவனும், நான் நெக்ஸ்ட் இயர் டென்த்து போகிறேன், படி சரி பண்ணிட்டு அங்கே போகிறான். அங்கே போய் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. தியானம் கண்ணை மூடணுன்னு அந்த ஞாபகம் கேள் ஞாபகம் வருது அவனுக்கு, எப்படா அதுலேருந்து வெளியே வருது அப்படின்னு யோசிக்கிறான், முடியவே இல்லை. அப்புறம் இதுக்கு ஒரு மருந்து இருக்குடா, சித்தா டாக்டர் ஒருத்தருக்காரு, சூப்பராக இருக்காது, அந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிருந்தா அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் போகிறான். அந்த டாக்டரை பார்த்தா அவர் பிரச்சனை வந்து ஓப்பனாக சொல்கிறான், நீங்களாம் ஓப்பனாக சொல்லலை, ஆனால் அவன் வந்து ஓப்பனாக சொல்கிறான். உடனே அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, மூணே நாளில் செய்யணும்பா அப்படிங்கிறாரு. மூணே நாள் இல்லையா சார், கொடுங்க சார் அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணால் ஒரு பாட்டில் கொடுக்குறாரு, அவர் மாத்திரை இருக்குது, தம்பி இந்த மாத்திரை காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டுக்க, அது மாதிரி மூணு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாலா நாள் உனக்கு வந்து நீ நினைச்ச மாதிரி நீ படிக்கலாம், உனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கிறாரு. ஆச்சரியமாக பார்க்குறான், சார் முதல்ல கொடுங்க சார் நான் வாங்கி படி சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். சரி ஏதாவது பத்தி எதாவது இருக்காதா சார், இது சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும் சாப்பிடாது, பத்தி எதாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு பத்தியும் இல்லை தம்பி, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை போட்டிருக்கு, சின்ன நிபந்தனை, நீ எதுனாலும் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன், எனக்கு இந்த பிரச்சனையும் வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிறான். அவ்வளோதானே, இந்த மாத்திரை எடுத்துக்க, காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்றது மாதிரி சாப்பிடு, இதை சாப்பிடும்போது மட்டும் நீ வந்து குரங்கை பற்றி நினைக்காமல் சாப்பிடுப்பா அப்படிங்கிறாரு. எதுக்கு சார் இப்படி சொல்கிறீங்க, நான் குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே எனக்கு இல்லை, நான் எப்படி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சார் அப்படிங்கிறான். அப்படி சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள் உங்களுக்கு சரியாயிரும்பா, நாலாம் நாள் உங்களுக்கு மாதிரி இது வராது அப்படிங்கிறாரு. நீ ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க, இந்த மாத்திரையை சாப்பிடும்போது நீ குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்றாரு. அவ்வளோதானே, ரொம்ப ஈஸி சார்னு சொல்லிட்டு அவன் பயன் பண்ணுறான். அப்பாடா இந்த மாத்திரை சார் வந்து ஸ்டடி லீவ் இருக்குது, மூணு நாள் மாத்திரை சாப்பிட்டோம்னா நாலாவது நாள் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நான் பாட்டு படிக்கலாம், கேர்ள்ஸ் பற்றி சிந்தனை வராது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். என்ன பண்ணுறான், முதல் நாள் போகிறான், மாத்திரை எடுத்துமே குரங்கு ஞாபகம் வருது அவனுக்கு. ஐயோ குரங்கை பற்றி நினைக்கூடாதுன்னு சொன்னார், இன்றைக்கி வேறு குரங்கு ஞாபகம் வந்துருச்சே, ஐயோ இன்றைக்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்லி மாத்திரை எப்படி வச்சுட்டான். சரி நாளைக்கு சாப்பிட்ருவோன்னு நினைக்கிறான், ஆனால் கூட்டிலாம் யோசிக்கிறான், நாளைக்கு குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, ஆமாம் மறந்து நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கிறான். குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு தூங்குறான். குரங்கு ஞாபகம் வேறு இருந்துகிட்டே இருக்குது, தூக்கத்திலேயே காலில் எந்திரிக்கிறான், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டான்.
ஐயையோ இதெல்லாம் பெரிய இம்சியா இருக்கு, கேங்காவுமே பரவாயில்ல மாதிரி தெரியுது, இது குரங்கு வந்து ரொம்ப பாடுபடுத்துதுன்னு யோசிக்கிறான். ரெண்டாவது நாளும் அவனால் மாத்திரை சாப்பிட முடியல, ரெண்டு நாள் அவுட்டு. டாக்டர் வேற மூணு நாளுக்கு அப்புறம் நாலாம் நாள் வந்து என்ன பாருன்னு இருக்காரு. என்னடா பண்ணுறதுன்னு இருக்கிறதே ஒரு நாள் தான், என்ன பண்ணலாம் சென்று அவன் நண்பன்ட்டே போய் கேட்குறான். டே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குடா, இந்த மாதிரி குரங்கை பற்றி நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, மருந்து எடுத்தாவே குரங்கு ஞாபகம் வந்துருக்குறா, என்ன பண்ணலாம்னு கேட்குறான். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குறாங்க. என்ன ஐடியா? நீ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நீ கம்முனு யானையை பற்றி ஞானே குரங்கு போயிடும், யானை வந்துடும், நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். அவன் அதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, நான் இன்னும் யானையை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, யானை எப்படி இருக்கும், எத்தனை சோறு இருக்கும், காது எப்படி முறை மாதிரி இருக்கும், எவ்வளோ பெரிய தூண் மாதிரி காலெலாம் இருக்கும், எவ்வளோ பெரிய யானைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். யானை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, யானை சைஸ் குரங்கு தெரியுது. ஏன்டா என்னையா மறக்கிற அப்படின்னு வருது. ஐயோ ஏடாது நம்ம மறக்கணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறான். என்னடா இது, எப்படி முயற்சி பண்ணாலும் குரங்கை மறக்க முடியலையே, யானை நினச்சா யானை சைஸ் குரங்கு வருதே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து குரங்கை நினைக்க மாட்டேன் குரங்கை நினைக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் காலை எந்திரிக்கிறான், எந்திரிச்சோடனே குரங்கை நினைக்க மாட்டேங்கிற குழம்பு ஞாபகம் வருது. சரி இப்போ குளிச்சிட்டோம்னா போயிட முடியல, குளிக்கிறான், மருந்து பாட்டில் தூக்குறோம், குரங்கு ஞாபகம் வருது. பெரிய கொடுமையாக இருக்குதே, மருந்து நம்ம எடுக்க முடியலையே அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் பாட்டில் போட்டு உடைச்சிடறோம். உடச்சிட்டு டாக்டர் போய் பார்க்கலாம், நம்ம டாக்டர் வந்து நம்மளை ஏமாத்திட்டாரு, இல்லாத பழக்கத்தை சொல்லி நம்மளை வந்து சிக்க விட்டாருன்ட்டு டாக்டர் போகிறோம். டாக்டர் போய் சொல்கிறான், என்னப்பா மருந்து சாப்பிட்டேக்குன்னு, உனக்குலாம் இன்னுமே அந்த கேள் பற்றி சிந்தனைலாம் அதிகம் வராது, நீ படிக்கலாம் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை நீங்கள் எனக்கு வந்து ஏமாத்திட்டீங்கிறான். நான் என்ன தம்பி சொன்னேன், குரங்க நினைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் குரங்கை பற்றி நினைக்காத மருந்து எடுக்கும்போது சொல்லிட்டீங்க, இப்போ எனக்கு அது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி அப்படிங்கிறான். கண்ணு நீ மருந்து கேட்ட கொடுத்தேன், நீ மருந்து கேட்டவுடனே கூடவே குரங்கை பற்றி எப்படி எடுக்க, குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து சாப்பிட்றதுன்னு கேட்டது அதையும் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறார். இது குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து சாப்பிட்றது சொல்லி கொடுத்துருப்பீங்களா, முதல்ல சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்லித்தரார், குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து எடுத்துக்கணும்னு சொல்லித்தரார். இவன் சில டவுட்ஸ்லாம் கேட்குறான், டவுட்ஸ்லாம் விளக்கம் கொடுக்குறாரு, சந்தேகம் கேட்குறான், சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவன் ஏற்றுக்கிட்டான், ஓகே கரெக்டு தான் அப்படின்ட்டு. அப்புறம் புது மருந்து சார் அவசரத்தில் உடச்சிட்டேன், புது பாட்டில் கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறான். அடுத்த நாள் குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுத்துக்கிறான், அடுத்த நாளும் எடுத்துக்கிறான், மூணாவது நாளும் எடுத்துக்கிறான். அப்புறம் அவனுக்கு கேட்ஸை பற்றிய சிந்தனை இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிட்டான். டென்த்து நல்ல மார்க் வாங்கிட்டான், ப்ளஸ் ஒன் நல்லா படிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா ஒரு ஞானி மாதிரியே ஆகிட்டான் அவன், கரெக்டாக லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டான், நல்லா கல்யாணம் பண்ணிட்டான், நல்ல பொண்ணாக பார்த்து லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். என்ன கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க போறேன்னா, குரங்கை பத்தி நினைக்காம மருந்து எடுக்கிறதுக்கு அந்த சித்த மருத்துவர் என்ன சொல்லியிருப்பார், இவன் என்ன கேள்வி கேட்டிருப்பான், என்ன சொல்லியிருப்பார், வேற யாராவது பதில் நீங்க இந்த அதாவது அவங்க அந்த அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த டாக்டரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இருங்க இருங்க, ஆன் பண்ணிட்டீங்களா? இல்லையே லைட் எரியலையே. குரங்கை பற்றி நினைக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அது நேச்சுரலாக தானே வருது, அவங்க நினைக்கல சார். இவங்க சரியான பதில் தான் சொல்லிட்டாங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது இன்னும் எலாபரேட்டாக கொஞ்சம் சொல்லலாம் புரிகிற மாதிரி. நல்லா சொல்லிட்டீங்கம்மா, இந்த ஆன்சரையும் வேற மாதிரி சொல்கிறதுக்கு யாராவது தயாராகிறீங்களா? இங்கே சரி மணி உட்காந்துங்க. இல்லை வேற வேற ஆன்சர், உங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், அடுத்த உங்கள் ஆன்சரை நீங்கள் எல்லா பேர்ட்ட சொல்லாதீங்க, உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஒருவேளை அந்த டாக்டர் வந்து ஞானியாக நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருப்பாரு? நீ
வேற ஏதாவது நினைச்சுக்கோ அப்படின்ற. அவர் சும்மா யாருன்னு சொல்லிருப்பாரு. இன்னும் யாராவது பதில் சொல்றீங்களா இதுக்கான பதில்? ஒருவேளை அந்த காமெடி சொன்னாங்கல்ல சார், அந்த ஃபன் என்னமோ ஸ்டோரி, அந்த கோவிலுக்கு போனால் ஒரு அழகான சிலையை பார்த்து அவங்க காமெடி பண்ணுறாங்கள சார். சரி, இதுக்கான பதில் நான் சொல்லட்டுமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு, இல்லை நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா? கௌச பற்றி நினைக்க சொன்னாங்களா? கௌச பற்றி நினைக்கிறது பிரச்சனையாக இருக்குது, மறுபடியும் பிரச்சனையும் இப்படி சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் இந்த டாக்டர் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறது நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் சொல்கிறான், குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே எனக்கு இல்லை, நீங்கள் தேவையில்லாத ஒன்று சொல்லி பிரச்சனை உண்டாக்கிட்டீங்க அப்படிங்கிறான். அது இப்படி டாக்டர் தான் சொல்கிறாரு, என்னை கேட்டிருந்தா நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அப்போ ரொம்ப ஈஸியாச்சு அப்படிங்கிறாரு. அதை முதல்ல சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், குரங்கை பற்றி நீ நினைக்கூடாதுன்னு சொன்னேன். குரங்கை பற்றி நினைக்கிறது ஒரு வேலை தானே, ஒரு ஒரு புதுசாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அது எப்படி செய்யணும், எவ்வளோ நேரத்தை செய்யணுங்கிற அதனுடைய மெத்தட் என்னன்னு நம்ம கேட்கணும், கரெக்டுங்களா? செய்ய வேணான்னு சொல்லும்போது ஈஸி தானேன்னு கேட்குறாரு அவர். இப்போ ஒரு டிராயிங் வரையணும் அப்படின்னா அது ஒரு வேலை, அந்த டிராயிங் எப்படி வரையணும், என்ன கலர் கொடுக்கணும், அதனுடைய பேட்டர்ன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீ டிராயிங் வரையாதன்னு சொன்னால் அது சிரமமா? ஈஸி தானே, எந்த இனிமே இல்லை. ஸோ நான் இந்த டாக்டர் என்ன கேட்குறாரு, நீ குரங்கை பற்றி நீ நினைக்காதுன்னு சொன்னேன், நீ குரங்கை பற்றி நினச்சிக்கிட்டு மருந்து எடுத்துக்கன்னு சொன்னால் கூட எவ்வளோ நேரத்துக்கு நினைக்கணும், எத்தனை குரங்கை நினைக்கணும்னு நினச்சி நீ என்ன கேள்வி கேட்கலாம், நினைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாகலாம் வருது அப்படிங்கிறான். அவன் உடனே ஒரு ஞானி மறுபடியும் திருப்பி கேட்குறாரு, இது டாக்டர் கேட்குறாரு, தம்பி நீ நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அதுவாக வர்றதை பற்றி நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. உடனே அவன் கன்ஃபியூஸ் ஆகிறான், நானாக நினைக்கலனாலும் என் மனசில் வந்தால் அதை நான் நினைக்கிற மாதிரி தானே அப்படின்னு கேட்குறான். அது நியாயமான கேள்வி தானே? ஒரு கேள்விங்க, என்னென்னா நான் நினைக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, நான் நினைக்கல, ஆனால் அதுவாக வந்தால் கூட என் மனசில் தானே வருது, அப்போ நான் நினைக்கிற மாதிரி தானே அப்படின்னு கேட்குறான். அப்போ டாக்டர் கேட்குறாரு, தம்பி நீ இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் பைக்கில் வந்துருக்கிற, இது நீயா வந்தியா இல்லை தானாக வந்தியான்னு கேட்குறாரு. நான் தான் வந்தேன், பைக் எடுத்து நான் தான் வந்தேன். சரி, இப்போ நீ வந்து ஒரு வேலை செய்கிற, புக்கு படிக்கிற, ஒரு இடத்த பார்க்குற, நடந்து போகிற, இதெல்லாம் நீ செய்கிற, யார் செய்கிறா? நான் தான் செய், இது உடம்புல நடந்து நீ செய்கிறேங்கிற. ஓகே, இப்போ உன் உடம்புக்குள்ளார ரத்த ஓட்டம் ஓடுது, உன்னுடைய லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, உனது ஹார்ட் பீட் துடிக்குது, எல்லா ஃபங்க்ஷனும் உள்ளே நடக்குது, அது நீ தானே செய்கிறேன்னு கேட்குறாரு. அவன் இல்லையே, அது தானாக இயங்குற இயக்கம், நேச்சுரல் தானாக இயங்குதுங்கிறான். எப்போ உன்னுடைய உடம்புக்குள்ளே இயங்குது, நீ இயக்கலைங்கிற அப்படிங்கிறாரு. என் உடம்புல தான் இயங்குது, ஆனால் நான் செய்யலை, அதுவாக நடக்குது அப்படிங்கிறான். அப்போ நீ வந்து நீ நடந்து வர்றது, வெளிப்புற செயலாம் செய்கிறில்ல, அது நீ தான் செய்கிற, அது யார் செய்கிறா? அது அது நான் தான் செய்கிறேங்கிறான். அப்போ உன்னுடைய உடம்புலையே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பகுதி நாமளாக செய்கிறோம், ஒரு பகுதி தானாக நடக்குதா? ஆமாம், அது மாதிரி தான்பா உன் மனசுலேயும் அப்படி ரெண்டு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன பகுதி? இப்போ குரங்கை பற்றி நீ நினைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், அதுவாக வரத்துக்கு நீ ரெஸ்பான்ஸ் கிடையாது, அது வந்து நேச்சுரல் தாட்டு. ஓஹோ, அப்போ நம்ம குரங்கை நான் நினைக்கக்கூடாது, அதுவும் வந்தால் தப்பு இல்லையா? தாராளமாக அது எவ்வளோ நேரமும் வந்துட்டு போட்டும்பா, அதை பற்றி நீ அது வந்து வரக்கூடாதுன்னு சொல்லவே சொல்ல வேணாம், நீ மட்டும் குரங்கை நினைக்காமல் இருந்தால் போதுங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவுடனே என்னாச்சுன்னா, அவனுக்கு இதே அப்ளை வந்து அந்த கேலையும் நினச்சி பார்க்குறான். அந்த வயசுக்கு கேள் பற்றிய சிந்தனை வந்து தானாக வருது, அது வந்து நேச்சர். இவன் வந்து வந்ததை வந்து இவனாக நினைக்கல, அப்போ என்ன நினைக்கிறான், புக்கு படிக்கிறான், அடுத்தது கேர்ள்ஸ் சிந்தனை வருது, இது நமக்கு தானாக வரக்கூடிய ஒரு தாட்.
இந்த தாட்டுக்கு நம்ம ஒன்றும் பண்ண செய்ய தேவையில்ல, அது எப்படியோ வந்துட்டு போட்டோம், நம்ம கவனம் படிக்கிறது இருந்தால் போதும் சொல்லிட்டு படிக்கிறான். அப்போ அந்த தாட்டு கேலோட தாட்டு வரக்கூடாதுன்னு போராடாதனால அவனுக்கு என்ன கிட்ட இன்றைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வந்து ஒரு 10 தடவை வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டே 8 தடவையாக மாறிடுது. ஏன்னா அவன் அதோட போராடல, வந்தால் வந்துட்டு போட்டோம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நிறையா வேலை படிக்கிற வேலை, அது நேச்சர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கடுத்த நாள் 6 தடவையாக மாறுது. இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்குது எனக்கு, என்னது இது தானாக வந்திருக்கு தாட்டு, நான் கொண்டு வரல, இதுக்கு நான் நான் கொண்டு வராதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க தேவையில்லை, என்னுடைய வேலை இப்போ படிக்கிறது அப்படிங்கிற முடிவில் இருக்கிறான். அப்படிங்கும்போது டே பை டே வந்து என்ன ஆகுது, அதோட போராடுறதுனால வந்தா என்ன வரலனா என்ன, என் வேலை படிக்கிறவளன்னு படிச்சுட்டு இருக்கான். ஆனால் இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், வந்ததை வச்சுக்கிட்டு நீ போன்னு அதையும் நினச்சிக்கிட்டு எதோட போராடுறானோ அதுவாக தான் இருக்கிறான். இந்த புரிதல் டாக்டர் சொல்ற இந்த புரிதல்னால அவனுடைய அகப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா, குரங்கு தாட்டு வந்தா வந்துட்டு போட்டோம், அது நாம கொண்டு வரல, தானா வருது. ஓகேவா, இது ஏதாவது சந்தேகம் இருக்கா? தானா வர தாட்ஸ் இல்ல நம்ம திங்க் பண்றேன்னு சொன்னீங்க, இதுல வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சோம். அவங்க வந்து சொல்றாங்க அது வந்து தானா வர தாட்ஸ், சோ அதை நம்ம குறைச்சிக்கிறதுனால அவங்க டெய்லி குறையுது. இப்ப நாமளா திங்க் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள், நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்றது, நீங்க திங்க் பண்ணாதீங்க. தானா வரத்துக்கும் நாமளா திங்க் பண்றது என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்க. உங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதெல்லாம் தானா வருதுன்னு அர்த்தம். உங்க கண்ட்ரோல் வந்த வட்டி தான் அது திங்கிங்கா மாறுது. திங்கிங்கா மாறின வட்டி வில்ஃபுல்லா நாமளா தான் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து உங்களை அறியாமலே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நாம தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோமான்னு எப்ப நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்களோ, நீங்க ரெகக்னைஸ் பண்றவர்களும் அது தாட், ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது திங்கிங். திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அது நாம தான் ஹேண்டில் பண்றோம், தாட் நம்ம கண்ட்ரோல் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, சென்னைக்கு நாளைக்கு இன்டர்வியூ போகணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கிங்க, அது தாட் தானாக வருது, நாளைக்கு சென்னைக்கு போகணும்ல அப்படின்னு வருது, இது தேவையான தாட். நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி போகலாம், ட்ரெயினில் போகலாமா இல்லை காரில் போகலாமா அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி திங்கிங்க தாட்டை வந்து நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். வெளி வேலைக்கு தேவையானதை, புறத்துக்கு என்ன தேவையோ, என்ன சேல் செய்யணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கலாம், யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன வேலையை அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் வந்து புறம் சம்மந்தப்பட்டது. புறம் சம்மந்தப்பட்ட தாட் வருதுன்னா தாராளமாக கையில் எடுத்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுங்க, அது புறத்தில் திட்டமிட்டு செயல்படலாம். ஆனால் அகம் சம்மந்தப்பட்டது, இந்த இன்பம் நல்லா இருக்கு, இந்த இன்பம் நல்லா இல்லை, இந்த உணர்ச்சி பெஸ்ட், இந்த உணர்ச்சி சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அகம் சம்மந்தப்பட்டது. இது சம்மந்தமான தாட் வந்தாவோ இல்லை தேவையற்ற புறம் சம்பந்தமான தாட்டு வந்தால் கூட தேவையில்லைன்னா தாட்டை தாட்டாகவே விட்டுருங்க. இந்த தாட் நல்லது வரக்கூடாதுன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் பிடிச்சிக்குவீங்க, வற்றுன்னு சொன்னாலும் பிடிச்சிக்குவீங்க. திருக்குறள் ஒன்று இருக்குது, வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு ஒரு குறள் ஒன்று இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அகம் சம்பந்தப்பட்டது இந்த குறள், அகத்தில் இது வேணும் இது வேணாலும் பிடிக்க வேணும்னாலும் நீங்கள் பற்றிக்குவீங்க, வேணானாலும் அதை பிடிச்சிக்குவீங்க, அதனால தான் பிரச்சனையே. நமக்கு வந்து புறத்தில் மட்டும்தான் வேலை இருக்குது, புறம் சம்மந்தப்பட்டதுக்கு வேலையை தான் நம்ம திம்பண்ணும். நீங்கள் அதோட சண்டை போட தேவையில்ல, கேள் பற்றி சிந்தனை வரக்கூடாது, வரக்கூடாது சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். உங்கள் சிந்தனை வந்து புறம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். இந்த கதை புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அந்த கதையில்?